திருக்கார்த்திகை எதற்காக கொண்டாடுகிறோம்? தங்களுக்குள் யார் பெரியவர் என்பது பற்றி ஒருமுறை பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையே தர்க்கம் ஏற்பட்டு வலுத்தது. சிவபெருமான் ஜோதி வடிவாகி எனது முடியை பிரம்மனும் அடியை விஷ்ணுவும் கண்டறிந்து வரட்டும், முதலில் கண்டு வந்து சொல்பவர் உயர்ந்தவர் என்றார். இருவரும் சம்மதித்தனர். ஆனால் நான்முகன் அன்னப்பட்சியாகி ஆகாயத்திற்கும், திருமால் வராகமாகி பூமியை துளைத்து கொண்டு பாதாளத்திற்கும் சென்றனர். பரமனின் பாதத்தை காண இயலாமல் திரும்பி வந்து தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஸ்ரீஹரி. சதுர்முகன் மேல் உலகங்களை தாண்டி கொண்டு பறந்தார். ஒரு இடத்தில் தாழம்பூ ஒன்று கீழ் நோக்கி வந்து கொண்டிருந்தது. தாழம்பூவை எங்கிருந்து வருகிறாய் என்று விசாரித்தார் பிரம்மா. ஈசனின் முடியிலிருந்து வருகிறேன் என்றது தாழம்பூ. ஈசனின் முடியை காண எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்று பிரம்மா விசாரிக்க, 40,000 ஆண்டுகளாக நான் கீழ்நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் என பதிலளித்தது தாழம்பூ. பிரமித்தார் பிரம்மன், இன்னும் எவ்வளவு தூரம் மேலே பறந்து கொண்டிருப்பது? அதற்கு எவ்வளவு 1,000 ஆண்டுகள் ஆகுமோ என எண்ணியவர் தாழம்பூவிடம், நான் ஈசனின் முடியை பார்த்ததாக கூறுவேன், நீ ஆம் என்று ஆமோதிக்க வேண்டும் எனக் கோரினார். தாழம்பூ தயக்கத்துடன் சம்மதித்தது. கேட்பவர் படைக்கும் கடவுளாயிற்றே. நான்முகன் திரும்பி வந்து ஈசனிடம், நான் முடியை கண்டுவிட்டேன், அதற்கு தாழம்பூவே சாட்சி என்றார். கைலாயநாதர் நகைப்புடன், நீ பொய்யிருக்கிறாய் என்று கூறிவிட்டு, உன் பொய்க்கு சாட்சியாக நின்ற தாழம்பூ என் பூஜைக்கு இனி உகந்ததல்ல. பொய்பேசிய உனக்கு பூவிலகில் ஆலயமும் ஆராதனையும் இனிமேல் இல்லாமல் போகட்டும் என சபித்தார். ஈசன் அடிமுடி தெரியாதபடி ஜோதியாய் நின்ற நாள் திருக்கார்த்திகை தீபமாக நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம். திருக்கார்த்திகையை எவ்வாறு கொண்டாட வேண்டும்? திருக்கார்த்திகை தீபத்தன்று வீட்டை சுத்தமாக பெருக்கி துடைத்து லக்ஷ்மீகரமாக கோலமிட்டு மாவிலை தோரணம் கட்டி பொரி உருண்டை பாயசம் அப்பம் போன்ற நைவேத்தியங்களை தயார் செய்து படைக்க வேண்டும். புத்தாடை அணிந்து பட்டாசுகள் வெடித்து விதவிதமான விளக்குகளை ஏற்றி கொண்டாடுவது சம்பிரதாயம். கார்த்திகை அன்று எத்தனை விளக்குகள் எங்கெங்கே ஏற்றி வைக்க வேண்டும்? திருக்கார்த்திகை அன்று குத்து விளக்கு, தட்டு விளக்கு, காமாட்சி விளக்கு, நந்தா விளக்கு, பாவை விளக்கு, அகல் விளக்கு போன்ற விளக்குகளில் சந்தனம் குங்குமம் இட்டு பஞ்சுத்திரி போட்டு தீப எண்ணெய், நெய் அல்லது நல்லெண்ணெயால் விளக்கேற்ற வேண்டும். வீட்டின் எந்தெந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் வைக்கப்பட வேண்டும்? திருக்கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் குறைந்தபட்சம் 27 தீபங்கள் ஏற்றப்பட வேண்டும். முற்றத்தில் 4, சமையலறையில் 1, நடையில் 2, பின்கட்டிலில் 4, திண்ணையில் 4, மாடத்தில் 2, நிலைப்படியில் 2, பூஜையறையில் 2, வெளியே யமதீபம் 1, திருக்கோலமிட்ட இடத்தில் 5 என 27 நட்சத்திரங்களையும் குறிக்கும் விதமாக 27 தீபங்கள் ஏற்றப்பட வேண்டும். பரணி தீபத்தன்று ஒரு பெரிய அகலில் நல்லெண்ணெயை விட்டு 365 திரி அடங்கிய தீபம் ஏற்ற வேண்டும். அதுவும் அதிகாலை 5:30 மணிக்கே ஏற்றப்பட வேண்டும். 365 என்பது வருடத்தின் 365 நாட்களை குறிப்பதாக ஐதீகம்.